ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாஎடு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி தன்னுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட வீடியோ வந்து ஜஸ்ட் இப்போ தான் நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது July 2022 எக்ஸாம் நடக்க போகுது, ஆனால் அது வந்து May 2020 நடக்க வேண்டிய எக்ஸாம் சில காரணங்களால தள்ளி போய் July 2022 நடக்க போகுது. எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலரில் ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடக்க போகுது, ஆனால் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து June 15. ஓகேவா? 15/6/2022 தான் லாஸ்ட் டேட் டு அப்ளை இன் தி ஆன்லைன் ஃபார் SDE எக்ஸாம்ஸ். யாருக்கெல்லாம்? எல்லா யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, பிஎட்டு, எக்ஸிகூட்டிவ் எம்பிஏ, எம்எட்டு, எல்லா டிப்ளமோ கோர்சஸ், பிஜி டிப்ளமோ கோர்சஸ் எல்லாத்துக்கும் இந்த எக்ஸாம் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஃபீஸும் ஆன்லைனில் தான் கட்டணும். லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் சொன்னேன் 15/6/2022. அதே மாதிரி எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 13/7/2022. ஓகேவா? ஸோ வந்து அதனால் டைம் டேபிள் வந்து பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 days தான் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக நான் கொடுக்குறேன். அதாவது ஒன்லி 7 days ஆர் மோர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆனால் இப்போ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வந்து சர்வர் பிஸின்னு வருது, உள்ளேயே போக மாட்டேங்குதுன்னு இப்போவே நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சில பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது, ஆனால் டேஸ் ரொம்பவும் இல்லை, ஜஸ்ட் 1 week தான். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரியா? கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணிக்கிறங்க, ஏன்னா டிஸ்டன்ஸில் படிக்கிறேன்னு நீங்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் கிடைக்கிறப்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இதை பண்ணிட்டு தான் மற்ற வேலையை செய்யணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி டெஃபினட்டாக ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நாளை கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு 4:00, 5:00, ஏன்னா ஒரு நாள் தானே, கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கலாம். இப்போ உடனே அதை ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா அப்பாடனு ஈஸியாகிடும். அதனால் ஏன்னா அதை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எகெயின் திரும்ப ஓப்பன் பண்ணி போக வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அதனால தான் வந்து நான் இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸு, அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது ஒரு டெமோ நான் காமித்தேன், ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் இப்போ நான் காமிக்கிறேன், இதுதான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு பேஜு. அதாவது ஆன்லைனில் போகிறதுக்கு வந்து டைரெக்டாக கூட நீங்கள் போடிக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக, examapplications.b-u.ac.in சொல்லிட்டு இந்த லிங்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போனீங்கனாலும் சரி, இது டைரெக்டாக இதை வந்துடும், அல்லது அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஃப்ளாஷ் நியூஸை கிளிக் பண்ணி போனாலும் இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். நியூ யூசர் ஃபஸ்ட்டு இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நான் போன செமஸ்டர் பண்ணிவிட்டேன், அதெல்லாம் கிடையாது. இந்த செமஸ்டருக்கு இந்த இயருக்கு நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மீன் போட்டுட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சைன் இன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் நம்பரை என்ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்து இதான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா, எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எதாவது கேட்குறாங்களா, இல்லை என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே சப்மிட் கொடுத்துடாதீங்க, எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. யூ டோன்ட் சென்ட் தி டவுன்லோடர் அப்ளிகேஷன் அலாங் வித் ஃபீஸ் டு த யூனிவர்சிட்டி, டைரெக்டாகவோ போஸ்ட்லேயோ அனுப்பிடாதீங்க, அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து லேட் ஆனாலும் நாளைக்கு அல்லது நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிட முடியும். இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள், லேட் பண்ண இன்றைக்கி வேண்டாம், சரி நாளைக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு 11 மணிக்கு மேலேயும் பண்ணிங்க, மார்னிங் 4 மணிக்கு 5 மணிக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா உடனே அத்தனை பேரும் வந்து என்ன ஒரு அந்த ரிஜிஸ்டரில் உள்ளே போகிறதுனால வந்து சர்வர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குது. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.